வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு நிறைய கமெண்ட் செய்யக்கூடிய நண்பர்கள் மற்றும் ஷேர் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம ஆப்ஷன்ஸை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அப்படியே வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நிறைய பேருக்கு வந்து நிறையா டவுட்ஸ் வருது, ஓகேங்களா? உண்மையிலே வந்து அந்த டவுட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய விஷஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து டவுட்ஸ் வந்தால் தான் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆப்ஷனை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால உங்களுடைய டவுட்ஸ்லாம் வந்து ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் வீடியோஸ்லாம் போன பிறகு அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும், ஓகேங்களா? ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி, ஓகேங்களா? அது வந்து நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போது, ஓகேங்களா, அது வந்து இன்னொரு இடத்துல நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே வந்து வரும், ஓகேங்களா, ரியல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது. ஆனால் அதுக்கும் வந்து எல்லாமே வந்து ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வந்து போகலை. ஏன்னா பிகினர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனை எப்படி கற்றுக்கணுன்றதுக்காக நம்ம அந்த சின்ன லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதனால் வந்து டவுட் கேட்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் போக 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 பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்படியே வந்ததுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இது நிறையா ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ரன் ஆகிறதுனால ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா? டைரெக்டாக வந்து ஈக்விட்டி கிடையாது, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும், சரிங்களா? இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம சார்ட் பேட்டர்னில் வந்து ஒரு பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? பேட்டர்ன்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் அனலைசஸ்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இல்லை வந்து இந்த ஃபண்ட் அனலைசர், ஸ்டாக் அனலைசர், யாரும் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில், அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் போகும், இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிஃப்டிக்கும் சொல்லுவாங்க இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சப்போர்ட் இதுக்கு கீழே வந்து போகாது, சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம இந்த சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போது நம்ம இந்த ஆப்ஷன் செயினை வச்சு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாக் வந்து எங்கே அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து ஈக்விட்டியில் கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். நிதானமாக கவனிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு ஏன் சொன்னேன் அப்படின்ற ரீசனும் நீங்கள் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நண்பர்களே. சரிங்க, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது எனி ஒன் ஸ்டாக், ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இங்கே வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். நீங்கள் எந்த ஸ்டாக் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் இந்த லெவலில் மூவ் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு 80-90% வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம், ஓகேங்களா? நம்மளுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஸ்டாக்ஸு எதில் வேணால் கூட நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதை நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணிடலாம், ஓகேங்களா நண்பர்களே? இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணும், நீங்கள் எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்லேயும் போய் சர்ச் பண்ணலாம், இந்த இண்டெக்ஸ்லேயும் போகலாம், இண்டெக்ஸில் போயிட்டு, ஓகேங்களா? எப்படி வேணால் எனி ஒன் ஸ்டாக்ஸ் வச்சு இப்போ நம்ம எந்த ஸ்டாக் எடுக்கலாம்னா, பேங்க்கில் போகலாம், பேங்க் இல்லை நெக்ஸ்ட்டு பேங்க் இல்லை ஃபார்மசி ஸ்டாக் எடுக்கலாங்களா? ஏன்னா நிறையா வந்து நம்ம பேங்க்கை பற்றியே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இண்டெக்ஸில் போய்ட்டு ஃபார்மசி ஸ்டாக்கை வந்து நம்ம எடுக்கலாம். சாரி சாரி, ஜஸ்ட் ஒன் செகண்ட், இண்டெக்ஸ் இண்டெக்ஸில் போய்ட்டு நிஃப்டி ஃபார்மா ஃபார்மாட்டிக்கல் ஸ்டாக்ஸ், இந்த ஃபார்மாட்டிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நிறையா இருக்குங்க. சரி, நம்ம அந்த கீழே இருக்க இந்த சன் ஃபார்மாவை வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டாக் வந்து நம்ம எடுத்தாச்சு, இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து ஸ்டாக் வந்து 461 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும்,
461 தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 வந்து பாயிண்ட் வந்து போகும். அதுக்கப்புறம் அங்கே ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த 460 மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு கீழே போயிட்டு ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட்டும் சப்போர்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் மேலே வரும். இதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெத்தட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள், கேப்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க, அந்த ஈக்விட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து எஃப்என்டோவே வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? இல்லை இப்படி சொல்லலாம், எஃப்என்டோவை மூவ் பேஸ் பண்ணி ஈக்விட்டி மூவ் ஆகுது, எப்படி சொன்னாலும் வந்து ஒன்று தான். சரிங்களா? இப்போது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சன்ஃபார்மாவுடைய ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது, அண்டர்லையிங் ஸ்டாக் ப்ரைஸ் ஈக்விட்டியில் 461.10. ஓகேங்களா? சரிங்க. இந்த ஆப்ஷன் செயினை பற்றி நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், அது வந்து பார்த்துங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும், ஆப்ஷன் பண்ணவங்களும் இந்த ஆப்ஷன் செயினில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், எல்டிபி, நெட் சேஞ்சு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரிங்க. இப்போது இதில் நம்ம இந்த வீடியோவை பற்றி, இந்த டாபிக் பற்றி மட்டும் பேசுவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க. இந்த கால் சைடு அப்படின்னு இருக்குல்லங்க, இந்த கால் சைடில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாக் அடுத்த லெவலுக்கு போகும், ஓகேங்களா, மேலே போகும் அப்படின்னு நினச்சி வாங்குறது இந்த கால். இந்த புட் சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டாக் கீழே போகும் அப்படின்னு நினச்சி வாங்குறது புட். சரிங்களா? தட் மீன்ஸ் ஆப்ஷன்ஸில். ஓகேங்களா? பை கால் பை புட். சரி, இந்த ஸ்டாக்குக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கள் ஈக்விட்டியில் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாங்களா? சரிங்க, பாருங்கள். இப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பார்த்துட்டே வருங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் பார்க்குறீங்களா? தெரியுங்க. இப்போ வந்து பாருங்கள், 460 அப்படியே வந்து 470-480 அப்படின்னு வந்து எங்கேயோ நிறையா ரேஞ்ச் வரைக்கும் போய்ட்டுருக்கு, 590 வரைக்கும். சரி, இதில் வந்து இந்த ஸ்டாக் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த ரெண்டாவது காலமில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒயிட் லைன்லேருந்து அப்படியே வந்து பாருங்கள், இந்த ஒயிட் லைன்லேருந்து என்னதுக்கு பாருங்கள், 188,100. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 396,000 அதில் இருக்குது. அடுத்து இந்த லெவலில் பாருங்கள், இங்கே 1,133,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரிங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்மி தான் அதுக்கப்புறமா. சரிங்க, இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு, 1,133,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து பாருங்கள், அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 500 அப்படின்ற ஒரு லெவலில் இருக்குது. அப்போது இங்கே இந்த இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க, 1,300,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த ஸ்டாக் வந்து வித்தின் சம் ஃபியூ டேஸ்லேயோ இல்லை சம் வீக்ஸ்லேயோ பியாண்ட் த லிமிட்டில், ஓகேங்களா, டேஸ் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த 500 லெவலை வந்து ஈஸியாக டச் பண்ணிடும் அப்படின்னு வந்து இந்த லெவலை வச்சு சொல்லிடலாம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சதுங்களா, ஸ்டாக் வந்து ஏன் ரெசிஸ்டன்ஸ் அங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்னு. சரிங்க, இப்போது ரெசிஸ்டன்ஸை பற்றி தெரிஞ்சாச்சு. அடுத்து ஸ்டாக் வந்து எவ்வளோ இறங்கும் கீழே அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ வந்து 460 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு 40 பாயிண்ட் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியடில் மேலே போகும் அப்படின்றத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம கணிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த புட் சைடு, இந்த புட் சைடு இருக்கு இல்லைங்களா, புட்டுனா இறங்கும். சரி, இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ கீழே இறங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் சைடில் இருக்கிறதுலாம் பாருங்கள், அப்படியே பாருங்கள், 279,000 அப்படியே வந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த 440 ரேஞ்சில் இங்கே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 440 இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பாருங்கள், 389,400. ஓகேங்களா? அங்கே அதிகமாக க்ரியேட் ஆகிருக்குங்களா, அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்களா? சரிங்க. இந்த அதுக்கப்புறமா வேறு எங்கேயும் கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல இருக்குங்க, அது கூட பார்த்திங்கன்னா 104,500 அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இங்கே தான் வந்து 389,400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அது எங்கே, 440.
அப்போ இந்த ஸ்டாக் அடுத்து எந்த லெவலுக்கு கீழே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 லெவலில் போகும், அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, அங்கே போயிட்டு ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகும் 440 போயிட்டு. ஓகேங்களா, சரிங்க. இப்போ அடுத்து எங்கே போயிட்டு மறுபடியும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரேஷியோவை பார்க்கணும். இப்போது 430 அடுத்து 460. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 440 போயிட்டு மறுபடியும் வந்து சப்போர்ட்லேருந்து உடச்சிட்டு மேலே வரும், அடுத்து வந்து 500 லெவலில் வந்து போகும். சரிங்க, இப்போ இதில் நீங்கள் இந்த அந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க்கு வந்து நீங்கள் எத்தனை பாயிண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா, ஆனால் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பாருங்கள் 40 பாயிண்ட். ஏன்னா வந்து 460லேருந்து 440 20 பாயிண்ட்டு, 460லேருந்து 500 வந்து 40 பாயிண்ட். அப்போ உங்களுக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500ல் வந்து ஸ்டாக் மேலே போயிட்டு ட்ரெண்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். என்னென்னா அந்த அப் ட்ரெண்டுலேருந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் மெத்தட். இது ஒன் ஆஃப் த மெத்தடு வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் பண்ணணும் இந்த ஸ்டாக் வந்து அதை ஃபாலோ ஆகுதா அப்படின்னு வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா அடுத்து வந்து நீங்கள் அதில் லாஸ்லாம் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அந்த இது வந்து மெத்தடு பாருங்கள். இதில் வந்து ஒரு ரியலாக நம்மளுக்கு வந்து ஒரு பிம்பம் வந்து தெரியுது. என்ன அந்த பிம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 500 போகணும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த லெவலை நோக்கி போகலாம். ஓகேங்களா, போகும். அடுத்து வந்து இந்த 440 லெவலில் இறங்கும் அப்படின்னா அதுவும் போயிட்டு அங்கே போய் சப்போர்ட் கிடைக்கும். அப்போ இதை தான் வந்து அந்த இந்த ஆட்களின் எண்ணிக்கையை வச்சு தான் சார்ட்டு மேலே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, பை பண்ணுறது செல் பண்ணுறது தானுங்க, அதை வச்சு தான் இந்த சேனல் அதெல்லாம் வந்து ட்ரைவ் ஆகும். இந்த சேனல் கண்டுபிடிச்சி அதை இது பண்ணுறது அதெல்லாம். இப்போது இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாமே கரெக்டாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி இருக்க இந்த டைமில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கரெக்டாக நடக்கும். ஆனால் நாளைக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு பேட் நியூஸோ இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நியூஸஸ் ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா, அப்போது இது வந்து அந்த டைமுக்கு வந்து ஒர்க் ஆகாது. நார்மல் மார்க்கெட் நியூஸ் இல்லாதபோது இந்த டேட்டாவை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, சரிங்களா. இதனுடைய ரிஸ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதனுடைய லாபமும் தெரிஞ்சிட்டிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு நுணுக்கமான விஷயங்கள். இந்த நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் உங்களை ஷைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். ஓகேங்களா நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.